இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சர்ச்சுக்கு பிரார்த்தனை செய்ய சென்ற பள்ளி மாணவியிடம் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட ஒரு பாதிரியாரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பத்தினம் திட்டாவில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்தின் பாதிரியராக பான்சன் ஜான் என்பவர் இருக்கிறார் அங்கு அவரிடம் பல ஆண்கள் மற்றும் பெண்கள் மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவிகளும் கூட அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு போவார்களாம் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கடந்த பன்னெண்டாம் தேதி ஒரு பதிமூணு வயதான பள்ளி மாணவி படிப்பில் சுமாராக இருந்ததால் அவரின் தாயார் அந்த மாணவியை அந்த பாதிரியாரிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு அழைத்து போயிருக்கிறார் அப்போது அந்த பாதிரியார் அந்த மாணவியை பார்த்து ஆசீர்வாதமும் கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பிரேயர் அறைக்குள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறி அந்த மாணவியை மட்டும் அழைத்து போயிருக்கிறார் அப்போது அந்த மாணவி கண்ணை மூடி பிரார்த்தனை செய்த போது திடீரென்று அந்த பாதிரியார் அந்த மாணவியை தகாத இடத்தில் தொட்டு முத்தமிட்டிருக்கிறார் பிறகு அந்த மாணவியை பாலியல் துஷ்பிரேகம் செய்ய முயற்சியும் செய்திருக்கிறார் அதனால் அந்த மாணவி அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்திருக்கிறார் பின்னர் அங்கே இருந்த அவருடைய தாயாரிடம் இது பற்றி கூறியதும் அந்த தாய் அந்த பாதிரியார் மீது போலீசில் புகார் அளித்திருக்கிறார் போலீசார் வழக்கு பதிந்து அந்த பாதிரியாரை தற்போது கைதும் செய்திருக்கிறார்கள் பாவம் அவங்களே ஏதோ மனசு கஷ்டம் அப்படின்னு தான் கோயிலுக்கு வராங்க இந்த பாதுகாப்பாக என்ன வேலை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்